ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்பொம்மை வித் உஷாராணி. நாம் இந்த பதிவில் 63 நாயன்மார்கள் வரலாற்று கதைகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகள் எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புராணம் அப்படின்ற அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு. இந்த பெரிய புராணம் நூலை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலவர் சேக்கிழார் அவர்களால் எழுதப்பட்டது தான் பெரிய புராணம். நாம் இந்த பதிவில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த அமர்நீதி நாயனார் ஈசன் வைத்த சோதனையில் வெற்றி பெற்றாரா இல்லையா, அந்த சோதனை எப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம் இந்த பதிவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய பழையாறை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் நம்ம அமர்நீதி நாயனார். இவர் வந்து வணிக குலத்தில் பிறந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த சிவபக்தராகவும் திகழ்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா பட்டு, பருத்தி ஆடை, பொன்னு, நவரத்னங்கள் இது எல்லாமே எந்த பகுதியில் சிறப்பாக கிடைக்குமோ அங்கேயே போய் அதை கொள்முதல் செய்துட்டு வந்து அதை நியாயமான விலைக்கு விற்று தொழில் செய்துட்டு வராரு. அதில் கிடைக்கக்கூடிய செல்வத்தை வச்சு சிவபெருமானுக்கும் அவரது அடியவர்களுக்கும் தொண்டு செய்து வந்துட்டுருக்காரு. நம்ம அமர்நீதி நாயனார் பார்த்திங்கன்னா சிவபெருமானை முதன்மை தெய்வமாக ஏற்றுக்கிட்ட அடியவர்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரைஞானுக்கு கீழே கட்டும் கீழாடை, அது மட்டும் இல்லாமல் கோவணத்தையும் வழங்கி வந்துட்டுருக்காரு தானமாக. சிவனடியாருக்கு செய்யும் தொண்டு வந்து சிவனுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லி தான தர்மங்களையும் நிறைய செய்துக்கிட்டு வராரு. நம்ம அமர்நீதி நாயனார் பார்த்திங்கன்னா திருநல்லூர் தலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஈசனை வழிபட்டு வர்றத வழக்கமாக வச்சுருக்கிறாரு. எப்பவும் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை உச்சரித்தபடியே இருப்பாராம். இவர் திருநல்லூர் திருத்தலத்தில் திருவிழா வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்னதானம் வழங்குவார். அங்கே வரக்கூடிய அடியவர்களுக்கு நிறைய ஆடைகளை தான தர்மமாக செய்வார். நாளடைவில் இவர் என்ன பண்ணுறாரு, திருநல்லூர்லேயே மடம் ஒன்றை அமைக்கிறாரு. இதுக்காக தன்னுடைய குடும்பத்தோடையே போய் அங்கேயே குடியேறவும் செய்கிறாரு. நம்ம அமர்நீதி நாயனார் செய்து வரக்கூடிய சிவ தொண்டையும் ஈசன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வந்து உலகறிய செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவபெருமான் விரும்புகிறாரு. அதுக்காக ஒரு திருவிளையாடலையும் நிகழ்த்த தயாராகிறாரு. அதன்படியே என்ன பண்ணுறாரு, சிவை அடியார் போல வேடம் பூண்டு சிவபெருமான் வந்து திருநல்லூர் திருத்தலத்துக்கு வந்து சேர்றாரு. அங்கு வசித்து வந்த நம்ம அமர்நீதி நாயனாரை சந்திக்கிறாரு. நம்ம அமர்நீதி நாயனார் என்ன பண்ணுறாரு, இந்த சிவனடியரை கண்டதும் அவரை வணங்கி வரவேற்று மகிழ்கிறாரு. சிவனடியர் உருவில் வந்த இறைவன் வந்து அமர்நீதி நாயனாரை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பரே, உன்னுடைய வள்ளல் தன்மையை அறிந்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உன்னை பார்த்து ஆடைகள் வாங்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிவனடியார் சொல்கிறாரு. அதை கேட்டு மகிழ்ந்த நம்ம அமர்நீதி நாயனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி, அது என் பாக்கியம். அதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கு அளிக்கக்கூடிய உணவை வந்து தயவுசெய்து சாப்பிட்டு நீங்கள் பசியார வேண்டும் அப்படின்னு சொல்லி அடியவரை வேண்டி வணங்குறாரு. அதை கேட்டு நம்ம சிவனடியாரும் சரி, நான் உணவு அருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பாக நான் நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவனடியார் வந்து அமர்நீதி நாயனார்கிட்ட சொல்கிறாரு. நான் வந்து ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரேன், வானம் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கக்கூடிய கோவணம் வந்து நனைந்து விட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் வரும் வரைக்கும் என்னோட கோவணத்தை பத்திரமாக வைத்துரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைத்தடியில் முடிந்து வைத்திருக்கக்கூடிய இரண்டு கோவணத்தில் ஒன்றை அவிழ்த்து கொடுக்குறாரு சிவனடியார். அமர்நீதி நாயனாரும் அதை வாங்கி பத்திரமான இடத்துல வைக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரியில் நீராடி விட்டு அந்த சிவனடியார் திரும்பவும் அமர்நீதி நாயனாருடைய திருமடம் நோக்கி திரும்பி வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் முழுவதுமாக மழையில் நனைந்தது போல காணப்படுறாரு. அவருடைய உடைகளும் அவருடைய கைத்தடியில் முடிந்து வைத்திருந்த மற்றொரு கோவணமும் கூட மழை நீரில் நனைஞ்சு போயிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சிவனடியார் வந்து அமர்நீதி நாயனாரிடம், என்னுடைய உடைகள் வந்து முழுவதுமாக நனைஞ்சிருச்சு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய கோவணத்தை எடுத்து வா அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. இப்போ நம்ம அமர்நீதி நாயனாரும் அந்த திருமணத்தில் வைத்திருக்கக்கூடிய கோவணத்தை எடுக்க போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அது காணாமல் போனதை பார்த்து திகச்சு போகிறாரு. அங்கிருந்த பல பேர்கிட்ட கேட்குறாரு, ஆனால் அது பற்றி யாருக்குமே தெரியல. அடியூர் வந்து ஈரத்தோடு நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி நினச்சி தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்த கோவணத்தை எடுத்து கொண்டு போய்
அந்த சிவனடியர்கிட்ட நீட்டுறாரு. இப்போ நம்ம அமர்நீதி நாயனார் வந்து சிவனடியார்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி தாங்கள் கொடுத்த கோவணத்தை தனி ஒரு இடத்துல தான் நான் பத்திரமா வச்சிருந்தேன், ஆனால் அது எப்படியோ காணாமல் போயிடுச்சு, என்னை வந்து மன்னிக்கணும், வேறு ஒரு நல்ல கோவணம் நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், உங்களுடைய உடையை வந்து கலைந்து விட்டு இதை வந்து தயவு செய்து அணிந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை மன்றாடி கேட்குறாரு நம்ம அமர்நீதி நாயனார். இதை கேட்ட இந்த சிவனடியருக்கு கடுமையான கோபம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வைத்திருந்த உயர்ந்த கோவணத்தை நீ தொலைச்சிட்டியா அல்லது திருடிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டு பதறி போகிறாரு நம்ம அமர்நீதி நாயனார். சுவாமி நான் திருடலை, உங்கள் கோவணம் காணாமல் தான் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக வேறு ஒரு உயர்ந்த கோவணத்தை நான் தரேன், அப்படி இல்லைன்னா பொன் பொருள் நவமணிகளை கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமர்நீதி நாயனார் வந்து சிவனடியர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சிவனடியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தரக்கூடிய பொன் பொருளை வைத்து நான் என்ன பண்ணட்டும், என்கிட்ட இருந்த கோவணம் வந்து மிகவும் மதிப்பு மிக்கது, தற்போது என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஈரமான கோவணத்தை வேணா நான் இந்த தராசோட ஒரு தட்டில் வைக்கிறேன், அதுக்கு நிகரான எந்த பொருளை வேண்டுமானாலும் நீ தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிவனடியர் வந்து அமர்நீதி நாயனார்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம அமர்நீதி நாயனார் வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. தராசோட ஒரு பக்கத்தில் அடியவரோட கோவணத்தையும் மற்றொரு பக்கத்தில் தன்கிட்ட இருக்கக்கூடிய உயர்தர கோவணத்தையும் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த தராசு வந்து நேராகவே ஆகலை, பல ஆடைகளையும் எடுத்து வந்து வைக்கிறாரு, இப்போதும் தராசு வந்து நேராகலை, பொன் நவமணிகளையும் கொண்டு வந்து குவிக்கிறாரு, தராசு முள் வந்து கொஞ்சம் கூட அசையலை. இறுதியில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட தானும் தராசு தட்டில் ஏறி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமர்நீதி நாயனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவ தொண்டில் வந்து எந்த ஒரு பிழையும் செய்யாமல் இருந்தது உண்மையானால் தராசு வந்து நேராகட்டும் அப்படின்னு சொல்லி ஈசனை நோக்கி வேண்டுறாரு. அவர் வேண்டின மறு நொடியே என்னாகுது, தராசோட முள் வந்து நேராகுது. அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த சிவனடியருடைய தோற்றம் மறைந்து அங்கே வந்து இடப வாகனத்தில் நம்ம சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு நம்ம அமர்நீதி நாயனாருக்கு. இந்த அமர்நீதி நாயனாரும் தன்னுடைய குடும்பம் சகிதமாக விழுந்து ஈசனை வணங்குறாரு. சிவபெருமானும் அவங்கள ஆட்கொண்டு சிவலோகம் அழைத்துட்டு போகிறாரு. இதுதான் நம்ம அமர்நீதி நாயனாருடைய வரலாறு. இந்த திருநல்லூர் அப்படின்றது தற்போது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் சாலையில் இருக்கிற பகுதி தான் இந்த திருநல்லூர். இந்த கோயிலுடைய பெயர் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த அமர்நீதி நாயனாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் முக்தி கிடைத்த திருத்தலம், அந்த இருவருடைய பிரதிமைகளும் கற்சிலைகளும் செப்பு சிலைகளும் நிறையவே இருக்குது. இங்கே வில்வ மரத்தடியில் சுயம்புவாக தோன்றியிருக்கிறாரு சிவபெருமான். இதுதான் அந்த கோயிலுடைய வரலாறு. நம்ம அமர்நீதி நாயனுடைய வரலாறு வந்து நம்ம உண்மையிலேயே மெய்சில் இருக்க தான் வைக்குது. தன்னுடைய சிவபக்தியை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக பொன் நவமணிகளை காட்டிலும் தானே தராசில் ஏறி உட்காந்து அவர் காட்டின பக்தி அப்படின்றது நம்மளையும் மெய்சில் இருக்க வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம கதைப்பமா வித் உஷாராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம கதைப்பமா வித் உஷாராணி சேனலில் என்னுடைய அண்ணனான முகிலனுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை தந்து வந்துட்ருக்கீங்க, மிகவும் நன்றி. மேலும் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.